ஹாய், ஹலோ, வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போது கிளாஸ் என்சிஆர்டி சிபிஎஸ்இல இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 3 பேரா ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் எக்ஸசைஸ் நம்பர் 2 சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல தேர்ட் க்வெஸ்சன் ஃபோர்த் ப்ராப்ளம் வெர்பல் ப்ராப்ளம்ஸ் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இப்ப இன்னைக்கு நம்ம ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஓகே, த டாக்ஸி சார்ஜஸ் இன் அ சிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃபிக்ஸ்ட் சார்ஜ் டுகெதர் வித் த சார்ஜ் ஃபார் த டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, ஒரு சிட்டியில தர் இஸ் அ டாக்ஸி. ஓகே, அங்க டாக்ஸி சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் வச்சிருக்காங்க டுகெதர் வித் த சார்ஜ் ஃபார் த டிஸ்டன்ஸ் கவர்ட். ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ், அதாவது இப்போ நம்மளுக்குலாம் வண்டி சார்ஜ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது பிளஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்டன்ஸுக்குரிய சார்ஜ், கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படிங்கிறது பேசுவாங்க. ஓகே, நம்ம வேன்லாம் புக் பண்ணுறப்ப தே வில் பி டெல்லிங்கஸ். ஓகே, வண்டிக்கு ஒரு நாளைக்கு சம்திங் 2000 ஆர் அந்த மாதிரி, அண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சிட்டியில் ஒரு டாக்ஸியோட சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் அ ஃபிக்ஸ்டு சார்ஜ், ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஃபார் தி வெஹிக்கிள், அண்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் நீ போகிறதுக்கும் தேர் இஸ் சம் அமௌண்ட். ஓகே, அதில் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர்ஸ், ஓகே, 10 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு தே பேட் ₹105, அண்ட் ஃபார் அ ஜர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு தே பேட் ₹155. வாட் இஸ் த ஃபிக்ஸ்டு சார்ஜ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் த சார்ஜ் பர் கிலோமீட்டர், அண்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் த சார்ஜ் பர் கிலோமீட்டர் ஆல்சோ. சரியா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பார்ட் நம்பர் 2, செகண்ட் பார்ட். ஓகே, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் சால்வ் திஸ். ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதுக்கு வரலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜையும் சார்ஜ் பர் கிலோமீட்டரையும் கண்டுபிடிக்கணும், கரெக்டு தானே? ஸோ அப்போ லெட் என்ன எடுக்கணும்? எதை கண்டுபிடிக்கணும் அதானே லெட் எடுக்கணும். லெட் the fixed charge be rupees x and charge per kilometer be rupees y. okay, so charge per kilometer be rupees y. okay, ipo according to the question என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. ஓகே, 10 கிலோமீட்டர்ஸ் தே ஆர் டிராவலிங். சரியா? ஸோ அப்போ அந்த 10 கிலோமீட்டர்ஸ்ல ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்குமா? ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளோ? எக்ஸ் தான். ஓகே, ஒரு கிலோமீட்டருக்கு பர் கிலோமீட்டர் என்னது? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு ₹5 அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ? 10y. ஸோ அப்போ 10 கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தானே? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு எக்ஸ் பிளஸ் 10y மொத்தமாக எவ்வளோ பே பண்ணுறாங்க? ₹105 இதானே? ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஜர்னிக்கு தே ஆர் பேயிங் ₹105. சரி, அண்ட் ஃபார் அ ஜர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் அதே தான், சார்ஜ் வண்டிக்கு உரிய அமௌண்ட், அண்ட் எவ்வளோ போகிறாங்க? 15 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. அப்போ 1 கிலோமீட்டருக்கு ஒய், 15 கிலோமீட்டர்ஸுக்கு 15y, ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளோ பே பண்ணுறாங்க? 155. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இது எதில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கான்? சப்ஸ்டியூஷன் மெத்தட். சால்விங் பை substitution method or solving by substitution, first எது எடுக்கணும்? from 1 ல இருந்தானே, from 1 ல இருந்து நான் என்ன எடுக்கிறேன்? எக்ஸ் எடுக்கிறேன். எக்ஸ் எடுத்தேன்னா அந்த 10y என்ன ஆயிரும்? அங்கிட்டு மூவ் ஆகிறப்ப 105 - 10y. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105 - 10y. சரி, அடுத்து சப்ஸ்டியூட் 3. ஓகே,
இந்த த்ரீயை கொண்டு போய் எதில் போடணும், ஒன்ல இருந்து த்ரீ எடுத்தேன், அப்போ எங்கே போடணும், சப்ஸ்டியூட் த்ரீ இன் டூவில் பண்ணணும். ஓகே, டூவில் ஹேவ் டு சப்ஸ்டியூட். டூங்கிற ஈக்குவேஷன் அது எக்ஸ் பிளஸ் 15y ஈக்குவல் டு 155. இப்போ இதில் கொண்டாந்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் என்னது 105 மைனஸ் 10y பிளஸ் 15y ஈக்குவல் டு 155. இப்போ இந்த மைனஸ் 10y பிளஸ் 15y என்னது, 15y ல 10y போச்சுன்னா 5y. இந்த 105 மூவிங் தட் சைடு என்ன கிடைக்கும், 155 மைனஸ் 105, சரியா? ஸோ அப்போ 100 இதுலேயும் 100 போயிடும், அப்போ பாக்கி 55ல 5 போச்சுன்னா வில் பி 50. ஓகே, அப்போ 5y ஈக்குவல் டு 50, டிவைடிங் பை 5 என்ன கிடைச்சிரும், y இஸ் ஈக்குவல் டு 10, y இஸ் ஈக்குவல் டு 10, சரியா? சரி, இப்போ y கிடைச்சிருச்சு, x கிடைக்கணும்ல, அப்போ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 10 இன் 3. த்ரீல தான் எக்ஸ் எடுத்து வச்சிருப்போம்ல, ஸோ அப்போ அதில் போட்டோம்னாலே கிடைச்சிரும், சரியா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 10 இன்டு 10. அப்போ 105 மைனஸ் 10 இன்டு 10 இஸ் 100 ஈக்குவல் டு 5, சரியா? அப்போ என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 5னு கிடைச்சிருச்சு, சரியா? வி ஹவ் காட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ தேர் ஃபோர் என்ன சொல்லிடலாம், the fixed charge, the fixed charge is x தானே நம்ம எடுத்துருக்கோம், fixed charge be rupees x, அப்ப the fixed charge is rupees, x value என்ன வந்திருக்கு 5, so அப்ப rupees 5, and charge per kilometer is rupees y தானே, y என்னது 10. okay, ஸோ சார்ஜ் பர் கிலோமீட்டர் இஸ் ருபீஸ் 10, சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. நவ் கம்மிங் டு த செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னது, ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹாவ் டு பே ஃபார் ட்ராவலிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஃபிக்ஸ்டு சார்ஜையும் சார்ஜ் பர் கிலோமீட்டரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன கேட்குறாங்க, எவ்வளோ ஒரு ஆள் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ அது செகண்ட் பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சன். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சன் பார்ப்போம். ஃபார் ட்ராவலிங் 25 கிலோமீட்டர்ஸ், ஓகே, ஃபார் ட்ராவலிங் 25 கிலோமீட்டர்ஸ் த காஸ்ட் இஸ் என்னது, ஃபிக்ஸ்டு சார்ஜா பிளஸ் 25 கிலோமீட்டர்ஸ், ஒரு கிலோமீட்டருக்கு ஒய் ருபீஸ், அப்போ 25 கிலோமீட்டருக்கு 25y, சரியா? இதுதான் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5, பிளஸ் 25 இன்ட்டு ஒய் வேல்யூ அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10, அப்போ என்ன கிடைக்கும், 5 பிளஸ் 25 இன்ட்டு 10 இஸ் 250, விச் கிவ்ஸ் யூ 255. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும்ல, தேர் ஃபோர் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். ஓகே, ஃபிக்ஸ்டு சார்ஜுக்கு இதுக்கு நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். இப்போ நான் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் எழுதுறேன். தேர் ஃபோர் த காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் ஃபார் 25 கிலோமீட்டர் இஸ் ருபீஸ் 255. ஸோ காஸ்ட்னு வந்துட்டாலும் மறந்துடாதீங்க, ருபீஸ் கம்பல்சரி போடணும், இல்லாட்டி மார்க்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கற்றுப்பாங்க. ஓகே, அண்ட் முக்கியமாக இந்த மே மந்த் லீவில் இருக்கிறப்ப கொஞ்சம் மேக்ஸிமம் யூஸ் த லீவ், ஏன்னா லீவும் முடிய போகுது, அதனால் உங்களுக்கு ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் லீவை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நீங்கள் வந்து கொஞ்சம் லெஷராக ஃப்ரீயாக நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிப்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலான லேர்ன் மேக்ஸ் ஈஸியரை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனு எனேபிள் பண்ணி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் ஆகிறப்போ ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு டிப்ஸ் ஐ வில் பி கிவிங். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். வி வில் மீட் இன் தி அனதர் வீடியோ. தேங்க்யூ.